பாஜகவோடு எந்த ஒட்டும் உறவும் புதுவெளியில் கிடையாது. அந்த நிகழ்ச்சி அவர் அலுவல் காரணமாக ரத்து செய்யப்பட்டு விட்டது. அண்ணாமலை கலந்து கொள்ளுவது தான் இதில் பெரிய சிறப்பு. பிஜேபி எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். ஆனால் இரண்டு ஒன்றாக இருந்து தமிழ் வாழ்க்கைன்னு சொன்ன கருணாநிதிக்கு ஹிந்தியில் வந்து ஹிந்தியில் எதுக்கு நாணயம் வெளியிடுறீங்க? நான் வந்து கலைஞரை வணங்கினேன், நான் வந்து கும்பிடு போல எப்படி போடல, நான் காலில் விழல. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் பிஜேபியுடைய செயல் தலைவர் நட்டா டெல்லியில் டெல்லியில் ஒரு விருந்து கொடுத்தாருன்னு சொல்றாங்க. விஜய்க்கு வந்து செக் வைக்கிறதுக்காக தான் வந்து அதிமுக வந்து பாஜகவோட திமுக வந்து கூட்டணி வச்சிருக்கு. என்னுடைய பங்காளி பங்கு அரசியல் பங்காளி திமுக அதிமுகவோட இனி கூட்டணியே இல்லை, என்னுடைய கூட்டணி மாமன் மச்சான் விஜயோட தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழக தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். 100 ரூபாய் நாணயம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து சரி எல்லாமே வந்து பேசப்படுறாங்க. அது நாணயமான கூட்டணியா இருக்குமா? இந்த நாணயத்தினால் வந்த விளைவுகள் என்னென்ன அப்படி உங்களால சொல்ல முடியுமா? இல்லை, திமுகவை பொறுத்தவரை பாஜகவோடு எந்த ஒட்டும் உறவும் பொதுவெளியில் கிடையாது. ஏன்னா பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த எடப்பாடிய கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறுகிறார். அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் மையமே பாஜக தான். ஒன்று பாஜக ஆதரவு அணி, பாஜக எதிர்ப்பு அணி, இரண்டும் தான் இங்கே ஆட்சியில் இருக்க முடியும். பாஜகவை எதிர்த்த காரணத்தினால் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்ட் தலித்துகள் வாக்கு வங்கி திமுகவுக்கு முழுமையாக ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. கண்டிப்பா அதிமுக பிஜேபியோடு இருந்ததினால் அது தோல்வி அடைஞ்சிருக்கு கடந்த காலத்தில். இப்போ தனிச்சு நின்று இருக்கு வச்சுங்க. அப்போ இங்க அரசியல பாஜக ஆதரவு எதிர்ப்பு அரசியல் தான். இதில் கலைஞருக்கு 100 ரூபாய் நாணயம், நாணயம் எம்ஜிஆருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க. இப்ப அதே போல கலைஞருக்கும் வெளியிட்டு இருக்காங்க. இது ராஜ்நாத் சிங் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், சாரி ராணுவ அமைச்சர், ராணுவ அமைச்சர் அவரு டிஃபென்ஸ் மினிஸ்டர். இதுல அவரு கலந்துக்கிறார். இதில் மிக சாதாரணமாக அவர் அவருடைய ஒப்புதல் வாங்கப்பட்டு கலந்து கொள்வதாக கலைவாணர் அரங்கம் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் ஆகஸ்ட் 15 அன்று ஆளுநருடைய டீ பார்ட்டி, இதுக்கு ஒட்டுமொத்த திமுகவும் கலந்து கொள்வதில்லை அப்படின்னு ஆர் எஸ் பாரதி வந்து முந்தின நாள் செய்தியாளர்கிட்ட சொல்றாருங்க. சொல்லிட்டாரு. அதில் கூட்டணி கட்சிகளும் சேரல, திமுக சார்ந்தவர்களும் சேரமாட்டார்கள் அப்படின்னு முழுசா அறிவித்து விட்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட டெல்லி ராஜ்நாத் சிங் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுவதில் அந்த நிகழ்ச்சி அவர் அலுவல் காரணமாக ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு தகவல் இது முதல்ல வந்து சேர்ந்தது யாருக்கு? சிவ்தாஸ் மீனா தலைமைச் செயலாளருக்கு வருது. தலைமைச் செயலாளர் இதை உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போக கொண்டு இதை கேள்விப்பட்ட
டெல்லி தொடர்பாளர்கள், அதாவது திமுக தொடர்பு டிஆர் பாலு, உடனடியாக இதை தெரிஞ்சுக்கிறாரு. தெரிந்த பிறகு முதலமைச்சருக்கு தகவல் கொடுக்கிறார். முதலமைச்சர் சக அமைச்சர் பரிவாரங்கள் கூட்டணி கட்சிகள் நீங்க ஜவஹர்லா உட்பட அத்தனை பேரும் போய் டீ பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. கலந்து கொண்ட பிறகுதான் ராஜ்நாத் சிங்கினுடைய நிகழ்ச்சி ஒப்புதல் பெறப்படுகிறது. அவரு கலந்து கொள்வது முழுமையாக அறிவிக்கப்படுகிறது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல், இந்த அரசியல்ல நீங்க அண்ணாமலையும் கலந்து கொள்கிறார், அண்ணாமலையும் கலந்து கொள்கிறார். அண்ணாமலை கலந்து கொள்ளுவதுதான் இதுல பெரிய சிறப்பு. அப்போ கலைஞரை ஊழல் பேர்வழி லஞ்ச பேர்வழி இப்படி பேசி கொண்டிருந்த அண்ணாமலை, கலைஞர் உயிரோடு இருந்த பொழுதும் அரசியல் பண்ணாரு, மறைந்த பிறகும் அரசியல் கலைஞருடைய அரசியல். கலைஞருடைய சமாதிய நீங்க ராஜ்நாத் சிங் பாக்குறாரு, அப்ப கலைஞருடைய படத்துக்கு மலர் தூவுறாரு. நீங்க திராவிட சித்தாந்தம் ஆரிய சித்தாந்தம் ரெண்டுமே முரணான சித்தாந்தம், ஒன்றுக்கொன்று உடன்பாடு இல்லாது. பிஜேபி எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். ஆனா இரண்டு ஒன்னாக இருந்து கருணாநிதி கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த அத்தனை காலமும் சனாதன எதிர்ப்பாளரா சமூக நீதி ஆதரவாளரா இருந்தார். ஆனா மறைந்த பிறகு நாணயம் வெளியிடுவது யாரு? ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் கொள்கைக்கு இதுதான் நீங்க தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால பிஜேபியும் திமுகவும் நெருங்கி விட்டதா இப்படின்னு ஒரு அரசியல். எடப்பாடி சொல்றாரு பிஜேபியினுடைய பி டீம் அதிமுக, சி டீம் அதிமுக சொன்னீங்க, இப்போ நீங்க தான் பி டீம், நீங்க தான் ஏ டீம், நீங்க தான் எல்லா டீமும் நீங்க தான். எடப்பாடி நேரடியாக சொல்லிட்டாரு தமிழ் வாழ்க்கைன்னு சொன்ன கருணாநிதிக்கு ஹிந்தியில வந்து ஹிந்தியில எதுக்கு நாணயம் வெளியிடுறீங்க? இது எடப்பாடி தரப்பு கேட்கிற பொழுது திமுக தரப்பு, இது மத்திய அரசு விழா, எங்க விழா கிடையாது. மத்திய அரசு கலைஞருக்கு விழா எடுக்குது, அதே படி திமுக கேட்டுக்கொள்ளாமல் திமுக கோரிக்கை வைக்காமல் பிஜேபிய கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டு விழா எடுக்குதுன்னா இது ஏற்புடையதல்ல, நம்ப முடியல. கனிமொழி வழிய வந்து அண்ணாமலையோடு பேசுகிறார், அண்ணாமலை முதலமைச்சரோடு பேசுகிறார், இதெல்லாம் கண்குள்ளா காட்சியா இருக்கு. இது வரைக்கும் எதிரெதிர் அணியில் இருந்த பாஜக திமுக ஒரே அணியில் இருக்கு. நீங்க கலைவாணர் அரங்கு கலை கட்டுகிறது. அது இல்லாம வந்து அவர் ராஜ்நாத் சிங் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுத்தாருன்னா, அவர் பேசும்போது கலைஞர் வந்து அவருக்காக வந்து அவருடைய புகழ் அஞ்சலி செலுத்து, எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்து அஞ்சலி செலுத்துங்க சொல்லிட்டு அந்த விழாவுக்கு வந்து அங்க அத்தனை பேரும் எழுந்து நின்று ஒரு மரியாதை செலுத்து சொன்னாரு, அவரும் மரியாதை செலுத்தினாரு. அதை வந்து முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்று இரவு முழுக்கும் எனக்கு உறக்கம் வரவில்லை, அவ்வளவு பேர் ஒரு புகழாரம் வந்து அவர் செஞ்சிருக்காருன்னு அது ரொம்ப நெகிழ்ச்சியோடு அது பகிர்ந்துட்டாரு. இதை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலையை வந்து செய்தியாளரை சந்திக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கலைஞரை வணங்கினேன், நான் வந்து கும்பிடு போடல, எப்படி போடல, நான் காலில் விழலை, யார் காலில் விழுந்து போடல, ஒரு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார், அதுக்காக மரியாதை செலுத்தினேன் அப்படின்னு தான் அவரும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் அரசியல். ஆனா ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு பிஜேபியினுடைய உறவு தேவைப்படுது, அதே போல பிஜேபிக்கும் திமுகவுடைய உறவு தேவைப்படுது. இப்போ எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, இந்த நாணய வெளியீட்டு விழாவில் நீங்க சோனியாவை கூப்பிட்டுருக்கலாம், ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்கலாம், ஏன் நீங்க உங்களுடைய எதிர்கட்சி பெருமூர்களை எல்லாம் கூப்பிடாம பாஜகவை வச்சு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இது நியாயமான கேள்வி. மத்திய அரசு ஒன்றும் கருணாநிதிக்கு விழா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. விழா எடுப்பதற்கு நீங்க மத்திய அரசாங்கத்திட்ட அனுமதி பெற்றால், இந்த நாணயம் வெளியிடுவதற்கு அனுமதி பெற்றால் பிஜேபி அமைச்சர்களே வெளியிடுங்கிற அவசியம்லாம் இல்லை. யாரோன்னு வெளியில்ல. ஆனா திமுகவுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. நீங்க இதுக்கு நடுவில் இன்னொரு செய்தி, ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தி, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் பிஜேபியுடைய செயல் தலைவர் நட்டா டெல்லியில ஒரு விருந்து கொடுத்தாருன்னு சொல்றாங்க.
இப்படி திமுக 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் இப்ப இருக்கு மாநில அரசாங்கம் ஆட்சி நிறைவடைவதற்கு. அதற்குள்ள பிஜேபியோடு நெருக்கமாக சில வேலைகளை செய்து கொண்டு தேர்தல் நேரத்தில் பிஜேபி எதிர்த்து அதிகாரத்துக்கு வருவதற்கான முயற்சி செய்யக்கூடும்னு எடப்பாடி சொல்றாரு. உண்மை அதுதான். ஏன்னா டெல்லி அதிகாரம் திமுகவுக்கு தேவைப்படுது. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பல காரியங்கள் சாதிக்க வேண்டும், ஆதரவும் பிஜேபிக்கு தேவைப்படுது. இப்ப இந்த 16-11 ஆந்திராவில் 16, பீகார்ல 11, இது ஏதாவது குளறுபடி வந்தால் சிக்கல் ஏற்பட்டால் திமுக ஆதரவு தரும். இதற்கான ஆதரவு தளம் தான் மோடி ஒரு சாப்ட் கார்னர் பண்ணி வைக்கிறாரு திமுகவை. இதுதான் இந்த நாணயவியல் அரசியலுக்கு பின்னாடி உள்ள நாணய அரசியல். நாணய அரசியல் இத பிஜேபியும் மறுக்கல, திமுகவும் மறுக்கலை. பல விமர்சனங்கள் பல அறிக்கைகள் இருந்தாலும் திமுக இதற்கு வளைந்து கொடுக்கவே இல்லை. அதாவது 3 பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப தமிழிசை அந்தமா பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோ பேக் அப்படின்றது கம் பேக் அப்படின்னு சொல்ல கூப்பிடக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிச்சயமா இருக்கும். நாங்கள் திமுக அதிமுகவோட கூட்டணினா கூட சரி, அவர் வந்து கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல வந்து அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் வந்து அவர் உதயகுமார் என்ன பேசியிருக்காருன்னா, அருண் உதயகுமார் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த இது வந்து திட்டமிட்டு வந்து அவங்களுடைய அப்பட்டமான அந்த கள்ளவரவை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பதிவு பண்ணியிருக்காரு. அதையும் மிஞ்சி வந்து எம்எல்ஏ அவர் மதுரை ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அதிமுகவுடைய எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு வந்து செக் வைக்கிறதுக்காக தான் வந்து அதிமுகவோட இது பாஜகவோட திமுக வந்து கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் ஆகுறது எந்த ஒரு சிக்கலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா இப்ப ஏற்பட்டு ஒரு சாப்ட் கார்னர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வகையில என்ன பேசுறாங்கன்னா, சிறுபான்மை மக்களுடைய அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு இது அதிமுகவுக்கு சரியான வேலை, இதை வந்து பெருசுப்படுத்தும்னு சொல்லிட்டு அதிமுக கையில எடுத்திருக்குன்னு அப்படி சொல்றாங்க. இல்ல இது உண்மையாக யாருக்கு லாபம்னா அதிமுகவுக்கு தான் அது லாபம். நாணயம் நாணய அரசியல். இப்போ அதிமுகவுக்கு முஸ்லீம் வாக்கு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு, பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவனுடைய நம்பிக்கை சிதைந்து அதிமுக மீது இருந்த வெறுப்பு குறைய இந்த இந்த நாணய அரசியல குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அதிமுகவுக்கு பலம், திமுகவுக்கு பலவீனம். திமுக இதை தெரிந்தேதான் செய்து வேற வழி இல்லை. இப்போ துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டிய தேவை இருக்கு உதயநிதிய, இப்ப அவரு அமெரிக்கா போறாரு, இதெல்லாமே திமுகவை தாக்கு பிடிக்க படக்கூடிய எல்லா விஷயங்களுமே டெல்லியில சுமூகமா போகணும்னு நினைக்கிறாரு முதலமைச்சர். இதன் காரணமாக திமுக பாஜகவோடு ஏதோ ஒரு வகையில முரண்பாடை குறைத்து கொள்வதற்கான முயற்சி. இன்னொரு அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் வந்து, எக்காரணத்தை கொண்டு வந்து நாங்கள் வந்து சமரசம் என்ற பேச்சுக்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனிமொழியும் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, தமிழகத்துக்கு எதுவுமே செய்யாத ஒரு பாஜகவோட நாங்கள் எப்படி கூட்டணி வைப்போம் அப்படின்னு. அதை பத்தி உங்களுடைய கருத்துன்னு இல்லை, இப்போ திமுகவுடைய ஸ்டாண்டு பிஜேபி எதிர்ப்பு ஸ்டாண்டு தான். அதுதான் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி, திமுகவை அதிகாரத்துக்கு கொண்டு வருவது நீங்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு தான். சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இருக்கிற காரணத்தினால தான் நீங்கள் கம்யூனிஸ்டுகளும் தலித்துகளும் நீங்கள் திமுகவை அணிய விட்டு யாரும் வெளியேறுவது இல்லை. ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தல் அப்படி இருக்காது, அப்படி இருக்காது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, திமுகவை பொறுத்தவரை தேர்தல் நெருங்க நெருங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஏன் தக்க வைத்துக் கொள்ள முடியாதுன்னா, இவர்கள் பிஜேபியோடு வைத்திருக்கிற கள்ள உறவை அதிமுக பயன்படுத்திச்சுன்னா திமுக கண்டிப்பாக பலவீனம் அடையும். அதிமுக பிஜேபியோடு சேராது, பிஜேபியை எதிர்ப்பதுல அதிமுகவும் பலமா இருக்கு. இல்லை இப்போ அதுக்கு தான் நீங்கள் இப்போ பேசுறது வந்து என்னென்னா, அண்ணாமலை இன்னைக்கு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா,
எங்களுடைய கூட்டணி மாமன் மச்சானோட தான், எங்களுடைய பங்காளி அரசியல் பங்காளி திமுக அதிமுகவோட இனி கூட்டணியே இல்லை, எங்களுடைய கூட்டணி மாமன் மச்சான் விஜயோட தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே பேசியிருக்காருன்னு. இல்ல அது அப்படி ஒரு முயற்சி இருக்கு, பாஜகவோடு முதல் கட்டமாக விஜய் கூட்டணி வைத்தால் நீங்க சீமான் சொல்ற மாதிரி தான், கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே கூட்டணி முறிஞ்சு போயிடும், கூட்டணி முறிஞ்சு போயிடும். பாஜகவோடு நீங்க விஜய் கூட்டணி வைத்தால் கட்சி காலி என்றீங்க, அதாவது விஜயுடைய எதிர்காலமும் இல்ல பாஜகவுக்கு எதிர்காலமும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் இங்கு பலமான அரசியல், அந்த அரசியலை நீங்க விஜய் புரிந்து கொள்ளவில்லை, அவருக்கு அரசியல் தெரியலனா திமுக அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா விஜய்க்கு 10% வாக்கு வந்துருமா, திமுக அண்ணா திமுகல இருந்து 5-5% வாக்கு எடுத்துருவாரா விஜய்ன்னு திமுக அண்ணா திமுக ஒரு கணக்கத்துல இருக்கு. ஆனால் பாஜகவோடு சேர்ந்தா இந்த 10% வாக்கு தக்க வைக்கப்படும்னு ரெண்டு கட்சியும் சந்தோஷப்படும். இதுதான் இதுதான் அண்ணாமலையினுடைய அறிக்கையின் வாயிலாக திமுக அண்ணா திமுக ரெண்டும் மிக வேகமாக நீங்க யாரோட கூட்டணி வச்சுக்கங்க பாஜகோட கூட்டணி வச்சுக்கங்க எங்களுக்கு நல்லது. அப்போ சட்டமன்ற தேர்தல்ல அண்ணா திமுக திமுக தான் போட்டியா இருக்கு, இதுல மூன்றாவது அணிக்கு வேலைய இல்லாமல் போய்விடும். இதுதான் இப்போ நடக்கிற பொலிட்டிக்கல் ட்ரெண்ட். ஆனா இத தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணிகள் மாறலாம். நிச்சயமான இந்த நாணயம் 100 ரூபாய் நாணயம் என்பது அரசியலில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா வந்து நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.